வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் வேணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பெரிய லெவலில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டது பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அரசு என்ன முடிவெடுக்கப் போகுது உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ரைட் முதல்வர் அவர்களோட அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாணவர்கள் அமைப்புகளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு பதினோரு அமைப்புகள் இதில் பங்கெடுத்துக்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அமைப்புகளோட நடத்தின ஆலோசனையின் அடிப்படையில் தேர்வுகள் வந்து அனைத்து கல்லூரிகளுக்கும் பாலிடெக்னிக் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு அதாவது பொங்கல் கழித்து போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நாட்கள் வந்து எக்ஸ்டண்ட் ஆகியிருக்கு ஆனால் நேரடி முறையில் தான் தேர்வு அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க இதனால் நம்ம நேரடி தேர்வுக்கு தான் தயாராக வேண்டிய சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு மாணவர்கள் அமைப்புகள் வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வேணும் அப்படின்னு கேட்டு போராடினதுக்கு நாட்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போது இதில் மறுபடியும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரில நாட்கள் கூடுதலாக கொடுத்துருக்கிறது உங்களுடைய தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதுனால உங்களால் தேர்வுக்கு தயாராகிறது எந்த அளவுக்கு எளிதாக இருக்கும் இல்லை நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் தான் விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இது தான் ஜனவரி இருபதாம் தேதி வாக்கில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது இருபதாம் தேதிக்கு மேலே மாணவர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் ஆயிருக்கு மீண்டும் புதியதொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி